Hello friends, welcome to Unique Designers. We will see the designing video. This is a blouse. Blouse is a creamy sandal color. The border is a little bit bigger. The border is full of this color. The contrast is full of gold. That is why you can put a photo in the sari. The design is very simple and neat. It is a Butta design. So, we will do the elbow sleeve in the elbow sleeve. We will do the Butta as well as the material. So, nama butta ku vandu first center la oru stone otti iruken. Idu vandu enna stone pathinga gold foil kundu nu solluvom. Adhaadu stone oda back side la vandu oru mari gold foil irukum. And idu square shape la irukum. Na white color eduthiruken. Enakku vandu actually sandal color venum. Adhaadu blouse color venum. Exact ah blouse color but andha color la stone illa. So, adhukku badhila nama indha stone otti idu mele vandu thread work panikalam. So, thread vandu na blouse color la silk thread eduthiruken. Double thread eduthiruken. Adha vandu idu mele load mari kudukka porom. So, ipo indha edathil irundhu start pannalam. Inga varaikku oru stitch potuttu இங்கே ஒரு லாக் டைரக்டா கீழ ஒரு லாக் போட்டுக்கணும் திரும்ப மேல போய் இத ஒட்டி நல்ல நெருக்கமா ஒட்டி ஒரு ஸ்டிட்ச் போட்டு இதுக்கு மேல ஒரு லாக் இதே மாதிரி ஃபுல்லா ஸ்டோன் ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி ரெண்டு சைடும் லாக் போட்டு போட்டு சாட்டன் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா ஸ்டோன் சைஸ்க்கே போடலாம் பெருசு பண்ணிட வேண்டாம் சோ இதே மாதிரி ஸ்டோன் மேல த்ரெட் யூஸ் பண்ற டெக்னிக் வந்து நீங்க எந்த ஸ்டோனுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஜெனரலாக இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கலர்ஸ் தான் இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் கிடைக்காது மார்க்கெட்டில் ஸோ அதுக்கு பதிலாக நம்ம சாரியோட கலருக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட்ஸ் போட்டு அதை வந்து நம்ம எம்போஸ் பண்ணிக்கலாம் சாரி லோடு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீடில் வந்து சேஃபாக எடுத்துட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரே இடத்துல போட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து த்ரெட்டும் டேமேஜ் ஆகும் கிளாத்தும் டேமேஜ் ஆகும் அந்த ஸ்டோன் ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன் ஸோ இப்போ இந்த ஸ்டோன் ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிட்டாலே அடுத்து இதை சுற்றி ஒரு லைன் சீனி பாசி ஆன்டிக் கோல்டில் சீனி பாசி எடுத்திருக்கேன் மேந்தி கலர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கலர் ஆனால் சாரி ஃபுல்லாக கோல்டு மட்டும்தான் பட் இது ரெண்டு காம்பினேஷன் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கு நமக்கு ஸோ இதை சுற்றி ஒரு லைன் சீனி பாசி வச்சுருவோம் ரெண்டு ரெண்டு பீடாக வச்சு தைச்சிட்டே வரேன் இந்த டேர்னிங் வரும்போது பார்த்துக்கோங்க நல்லா கரெக்டாக பீடு வச்சு தைக்கணும் நம்ம இங்கே வரைக்கும் வந்துருச்சு ஸோ அடுத்த பீடு வந்து இதே லைனில் ஒன்று வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்கே ஒரு குட்டி லாக்கிங் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் இந்த இடத்துல ஒரு பிளைன் ஸ்டிச் போட்டுக்கோங்க இந்த சைடில் இந்த வீடோட சைடில் இந்த இடத்துல கார்னரில் இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் இந்த சைடுக்கான சுகர் பீஸ் வச்சுட்டு போகலாம் ஷார்ப்னஸ் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் அந்த ரெண்டு ஸ்டிச் போட்டிருக்கோம்ல ஒரு லாக்கிங் ஸ்டிச் அப்புறம் சைடில் ஒரு ஸ்டிச் அந்த மாதிரி போட்டு பண்ணும்போது ஷார்ப்னஸ் நல்லா வரும் ஸோ இதே மாதிரி இதை சுற்றி ஃபுல்லாக ஸ்கொயராக வச்சு முடிச்சிடலாம் ஸோ இப்போ இந்த சீனி பாசி லைனும் வச்சு முடிச்சாச்சு இந்த ஒர்க்கில் வந்து நம்ம வந்து ட்ராயிங் எதுவும் பண்ண போகிறது கிடையாது டேரெக்டாக அப்படியே மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இதை சுற்றி வந்து இந்த இடத்துல ஒரு ஒரு சைடோட சென்டர்லையும் ஒரு ஒரு சக்கரி வைக்க போகிறோம் சக்கரினா இந்த ரிங் வைப்போம்ல ஜர்கான் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இது வந்து பிளெயின் சக்கரின்னு சொல்லுவோம் கோல்டன் கலர் ஒரு ஒரு சக்கரி இந்த மாதிரி வைக்கணும் இதை அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல த்ரெட் எடுத்துட்டு இதுக்கெல்லாம் நார்மல் ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணுறேன் காட்டன் த்ரெட் அதுவும் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன் எங்கே வேணுமோ அந்த இடத்துல இந்த ரிங்கை வச்சுட்டு இது மேலே ஒரு ஸ்டிச் போட்டு திரும்ப இதுக்குள்ளேயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம மேலே ஸ்டோன் ஒட்டும் போது அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அதனால் உள்ளே ஒரு ஸ்டிச் போட்டு நல்லா அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஒரு நாட் இதே மாதிரி நாலு சைட்லேயும் வச்சு முடிச்சிடலாம் இப்போ இந்த ரிங் வச்சு முடிச்சாச்சு அடுத்து வந்து இந்த கார்னர்ஸ் இருக்குல்ல இந்த ஸ்கொயரோட கார்னர் இந்த கார்னரில் நம்ம ஸ்டோன் வைக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் இந்த ஸ்டோன் எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா வந்து நல்ல கிளிட்டர் ஆகும் இந்த ஸ்டோனு சாதாரணமாக நம்ம ஃபிட்டிங் குந்தன்குள்ளெல்லாம் ஒரு ஸ்டோன் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி ஸ்டோன் பட் அந்த அந்த அதோட அவுட்லைன் அந்த பேஸ் இல்லாமல் அந்த மெட்டல் பேஸ் இல்லாமல் வெறும் ஸ்டோன் மட்டும் இது இப்படியே கிடைக்குது இந்த ஸ்டோன் தான் யூஸ் பண்ண போகிறோம் நல்லா கிளிட்டர் ஆகும் கோல்டன் கலர் வேறு இருக்கிறனால கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும் ரியல் ஸ்டோன் இது பிளாஸ்டிக் கிடையாது இதை வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த ஒரு ஒரு கார்னர்லையும் இந்த ஒரு ஸ்டோன் அட்டாச் பண்ணிக்கலாம் இது காயட்டும் இதுக்கப்புறம் என்ன ஒர்க் பண்ணுறது பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த ஸ்டோன் காஞ்சதுக்கப்புறம் இதை சுற்றி இந்த சக்கரி வச்சுருக்கோம்ல இதை சுற்றி வந்து கொஞ்சம் பீட் ஒர்க் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் நம்பர் டூ சைஸில் ரவுண்ட் பீடு எடுத்திருக்கேன் டல் கோல்டு கலரில் நம்பர் டூ சைஸில் ரவுண்ட் பீடு அதோடு சேர்த்து கொஞ்சம் ஆன்டிக் சுகர் பீடு அப்புறம் கொஞ்சம் ஒயிட் ரவுண்ட் பீடு இதெல்லாம் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல இதோட சைடில் இந்த இடத்துல த்ரெட் எடுத்திருக்கேன் இந்த கார்னரில் த்ரெட் எடுத்திருக்கேன் ஒரு ரவுண்ட் பீடு நம்பர் டூ ரவுண்ட் பீடு ஒன்று ஒரு ஆன்டிக் சுகர் பீடு இது ரெண்டையும் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் போட்டு கீழே ஒரு லாக்கு அடுத்து திரும்ப மேலே இந்த இடத்துல சக்கரியோட டிப்பு போயிட்டு மேலே ஒரு லாக் போட்டுக்கோங்க
sorry, ஒரு stitch அப்புறம் மேல ஒரு lock மறுபடியும் அதே மாதிரி ஒரு round bead ஒரு sugar bead ரெண்டே ஒண்ணா எடுத்து ஒரு stitch மறுபடியும் இங்கே ஒரு lock போட்டுட்டு கீழே வந்துட்டு இந்த இடத்துல அதே மாதிரி ரவுண்ட் பீட் அப்புறம் ஒரு sugar bead ஸோ இந்த மாதிரி இருக்கிற மெட்டீரியலை வச்சு நம்ம அடுத்தடுத்து பீட்ஸ் வைக்கிறனால நம்ம டிராயிங் எதுவும் பண்ணல டைரெக்டாக அப்படியே ஒர்க் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ இந்த கேப் இருக்குல்ல இங்கே வந்து இதே மாதிரி ஒரு ஒயிட் பீட் வச்சு ஒரு லைன் ஒரு ரவுண்ட் பீட் ஒரு ஒயிட் கலர் ரவுண்ட் பீட் பேர்ல் பீட் ஒரு ஆன்டிக் sugar bead கொஞ்சம் ஏற்றி போட்டுக்கலாம் வந்து ஒரு லாக் கணக்கில் ஒரு தடவை லாக் போடுங்க அப்போ தான் அடுத்த ஸ்டிச் போகும்போது அது பாசி மூவ் ஆகாமல் இருக்கும் இங்கே வந்துட்டு மேலே ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக்கு ஒரு ரவுண்ட் பீட் ஒரு sugar bead ஸோ இதே மாதிரி நாலு சைட்ஸும் பண்ணணும் இந்த பீட் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா அடுத்தது வந்து இந்த ஸ்கொயர் ஸ்டோன் இருக்குல்ல இதை ஒட்டி இந்த இடத்துல ஒரு ரிங் வைக்க போகிறோம் மறுபடியும் ஸோ இந்த ரிங்கை வந்து இந்த மாதிரி எங்கே வேணுமோ அங்கே வச்சுட்டு அட்டாச் பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த ஸ்கொயருக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம இந்த புட்டா வந்து ஒரு ஸ்கொயர் ஃபார்மேஷனுக்கு கொண்டு வர போகிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்து என்ன மெட்டீரியல் வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ நாலு கார்னரில் இந்த மாதிரி ரிங் வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த ரிங் வச்சாச்சில் இதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல வந்து நம்ம மறுபடியும் கட்தானா பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் கட்தானாவில் வந்து நான் ரெயின்போ கோல்டு லைட் ரெயின்போ கோல்டு எடுத்திருக்கேன் இது ரொம்ப டார்க் கிடையாது ஒரு மாதிரி லைட் ரெயின்போ கோல்டு இது கூட சேர்த்து சீக்வன்ஸ் வந்து ரெண்டு சைஸ் எடுத்திருக்கேன் ஒரு 3mm சீக்வன்ஸ் 3mm டிஸ்கோ சீக்வன்ஸ் டிஸ்கோ சீக்வன்ஸ்னால் வந்து டபுள் ஷேடாக இருக்கும் அதில் 3mm டிஸ்கோ கோல்டு எடுத்திருக்கேன் இன்னொன்று வந்து 2mm நார்மல் இது டல் கோல்டு ஒரு மாதிரி லைட் கோல்டு மாதிரி ஒரு ரோஸ் கோல்டு மாதிரி ஒரு கலர் அந்த கலர் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மூணு மெட்டீரியல் வச்சு நம்ம எப்படி இந்த மிச்சம் இருக்கிற கேப்பில் ஃபில் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இந்த ரிங்கை ஒட்டி இருக்கு இந்த இடத்துல வந்து நம்ம த்ரெட் எடுத்துட்டு ஒரு ரெண்டு கட்தானா பீட் ரெண்டு கட்தானா பீடும் 3mm சீக்வன்ஸ் ஒன்றும் இதை எடுத்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு நாட் போட்டுருவோம் ஏன்னா மறுபடியும் இதுக்கு அங்கிட்ட அங்கிட்டு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ நாட் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ப்ளெயினாக இருந்தது அதனால் ஒரே த்ரெட்டை நம்ம அடுத்தடுத்து எடுத்துக்கொண்டு போனோம் ரொம்ப நிறைய மெட்டீரியல்ஸ் வந்துருச்சு இல்லையா ஸோ டிஸ்டர்ப் ஆகும் அதனால் நீங்கள் நாட் போட்டுடலாம் அடுத்து இந்த கேப் இருக்குல்ல இந்த ரெண்டு பீடுக்கு நடுவில் இருக்கிற கேப் இங்கே வந்து மறுபடியும் இந்த இடத்துல த்ரெட் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு ரெண்டு கட்தானா பீடு 2mm சீக்வன்ஸ் குட்டி சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா அது யூஸ் பண்ணி இந்த கேப்பில் ஸோ இதே மாதிரி மாற்றி மாற்றி ஒரு ஒரு கேப்லேயும் ஒரு ஒரு சீக்வன் யூஸ் பண்ணி இப்போ இந்த கேப்பில் மறுபடியும் இதே மாதிரி குட்டி சீக்வன் 2mm சீக்வன்ஸ் அடுத்து இங்கே வரும்போது 3mm சீக்வன்ஸ் இதே மாதிரி மாற்றி மாற்றி கட்தானா பீட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம் இருக்கிற கேப் எல்லாம் கவர் பண்ணிட்டு காட்டுறேன் ஆல்மோஸ்ட் பீட்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் வச்சு எல்லாம் புட்டா முடிச்சாச்சு லாஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல ஒரு குந்தன் ஸ்டோன் வைப்போம் நான் வந்து ஃபிட்டிங் குந்தனில் திலகம் ஷேப்பில் கோல்டு கலர் எடுத்திருக்கேன் ஃபிட்டிங் குந்தன்னா இந்த மாதிரி அவுட்லைன் ரிங் வச்சு மெட்டல் வச்சு வரும்ல அது அதில் கோல்டு எடுத்திருக்கேன் திலகம் ஷேப்பில் ஸோ இதை இந்த இடத்துல ஒட்டிக்கலாம் அந்த ரிங் இருக்கு இல்லையா ஜர்கான் சாரி சக்ரி அதிலெல்லாம் வந்து நம்ம ஒரு இதில் கோல்டு ஒரு இதில் ஒயிட்டுன்னு மாற்றி ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஒட்டணும் ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த ஆல் ஓவர் புட்டாஸும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த எல்லா புட்டாஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸ்லீவில் வந்து நான் பார்டர் லைன் எதுவுமே கொடுக்கல வெறும் புட்டா மட்டும்தான் பேக் நெக்கில் இதே மாதிரி ஃபுல்லாக ஆல் ஓவர் புட்டாஸ் மட்டும் போட்டிருக்கோம் நெக் லைன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது நல்ல நீட்டான ஒரு கிராண்டான டிசைன் ரெடி ஆச்சு செல்ஃப் கலர் அதாவது கான்ட்ராஸ்ட் கலர் இல்லைனாலும் இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணும்போது அது கொஞ்சம் செல்ஃபாக பண்ணும்போது அந்த கோல்டில் வந்து ஆன்டிக்கும் கோல்டும் சேர்த்து கொடுக்கும்போது அது ஒரு மாதிரி லுக் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிசைனோட பிக்சர் பிளாக்ல இருக்கும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் பாய்